ப்ரோ, ஹவு டு கண்ட்ரோல் ஃபைட்டிங் லவ்? எங்க லவ்ல அடிக்கடி ஃபைட் வருது, எப்படி அதை குறைக்கிறது? ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். சிம்பிள், லவ்ல வந்து ஃபைட் வரணுங்க. ஸோ ஃபைட் வந்து சரியா போகணும், அது வந்து நார்மல் தான். பட் அடிக்கடி ஃபைட் வருது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க உடனே பண்ணி ஆகணும்னு அர்த்தங்க. நம்பர் ஒன், உங்க லவ்ல அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா ஸ்பெண்ட் டைம், ரெண்டு பேரும் மாறி மாதிரி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி லவ்ல சண்டை வரதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குது. நீ இருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணல அப்படின்னு. ஸோ ஃபைட்டுக்கு மெயின் காரணம் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஒரு வாரம் உங்களுக்கும் அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க மாறி மாறி. ஸோ ரெண்டு பேரும் மாறி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஃபைட்டை வந்து குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நம்பர் டூ, டேரக்டா மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணுங்க. உங்க லவ்ல அடிக்கடி பிரச்சனை வரது அப்புறம் டேரக்டா மீட் பண்ணி பேசுங்க. டேரக்டா மட்டும் மீட் பண்ணி பேசுறப்போ ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்குள்ள ஏன் ஃபைட் வருது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த எதனால ஃபைட் வருது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அந்த ஃபைட் வரதுக்குண்டான காரணத்தை குறைச்சிட்டு. நம்பர் த்ரீ, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. ஓகே, அவங்க பிஸியா இருக்காங்களா, ஓகே அதனால தான் மெசேஜ் பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கும் புரிய வைங்க, நான் பிஸியா இருந்தா அதனால தான் மெசேஜ் பண்ணலடா பண்ணலடின்னு புரிய வச்சிங்கன்னா டெஃபினெட்லி அங்கே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மெயின்டைன் பண்ணுங்க. நம்பர் ஃபோர், சப்போஸ் பாசிட்டிவ்னஸ்னால சண்டை வருது, ஒருத்தர் கூட பிரிஞ்சிருவோம்னு நினைக்கிறீங்க, அதனால சண்டை வருதுனா ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அவங்க விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டேரக்டா மீட் பண்ணி ப்ராமிஸ் பண்ணுங்க. நம்பர் ஃபைவ், ட்ரஸ்ட் பண்ணுங்க.